ஆய மங்களாயுபதாக்ஷா குரு சுக்ரத்ஸனம் கீதமும் நம குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மைஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம குருவே சர்வலோகானாம் பிரஷதே பவரோகிணாம் தயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நம நாராயணாய வித்மஹே வாசுதேவாய விமஹே அண்ணா விஷ்ணு பிரஜோதியா ஆத் மகாதேவியை வித்மஹே விஷ்ணுபத்னியன்னோ லக்ஷ்மி பிரஜோதியா ஆத் திரையம்பகம் மஜாமஹே துகந்திம் பட்டி வர்தனம் ஊர்வார்குந்தநாத்யார்முக்ஷீய மாமதா ஆத் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலாஸ்புடிகாகுதம் மாதாரம் சர்வத்யானாம் ஏக்ரீவம் உபாஸ்மஹே சரஸ்வதி நமஸ்துபம் ரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாம சித்திர்பவது மே சதா ஓம் சாந்தி 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 சாந்திஹி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நமது சஷ்டி டிவி நேரலையில இன்னைக்கு நம்ம எல்லாம் இணைஞ்சிருக்கோம். அட்சய லக்ன பத்ததி இல்ல மாற்று மத திருமணம் யாருக்கு எந்த ராசியினருக்கு அப்படிங்கறதா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு. ஏன் இந்த தலைப்பை நம்ம எடுத்திருக்கணும்னா, இன்னைக்கு நிறைய பேரு உடைய வாழ்க்கையில மாற்று மதம் அப்படிங்கறது மதம் மாறி கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமைஞ்சிடுது. இதுக்கு யாரெல்லாம் காரணம், எந்த கிரகம் அதுக்கு துணை செய்யும், இது எதனால ஏற்படுது, நம்மளால நினைச்சா அதை தவிர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தினுடைய பிராப்தத்துலதான் இருக்கு. புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா தவிர்க்க முடியும், ஆனா புரியல அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஆட்பட்டு தான் ஆகணும். கிரகங்கள் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லயும் கிரகங்கள் நம்ம கூடவே பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கு. நம்ம வேணா ஏதோ சொல்லுவாங்களே, பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருண்டிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி நம்ம வேணா சில எண்ணங்கள்ல நமக்கு எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணங்களோட இருக்கலாம். ஆனா நம்மளுடைய ஒவ்வொரு பயணத்தையும் திட்டமிட்டு கொடுக்கக்கூடியது யாரு அப்படின்னா கிரகங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கிரகங்களுடைய செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய மனசும் நம்மளுடைய செயல்களும் வந்து பயணிக்கும் அப்படிங்கறத சொல்லணும். விதி வழியே மதி செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரவர் தமக்கு உள்ள ஆயுசும் தொழிலும் பொண்ணும் வில்வம் மரணங்களிலும் தவமுடை பிரம்மதேவன் தனது கை தொடங்கும் முன்னர் சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டது. அந்த தீர்மானிக்கப்பட்ட செயல்கள் வந்து அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு வந்து கடவுள் அந்த மதிங்கிற ஒரு விஷயத்த அழுத்தமா படைச்சிருந்தாருன்னா அதுல இருந்து நமக்கு இந்த மாதிரி விளைவுகள்லாம் ஏற்படக்கூடிய போகுது, அதெல்லாம் நம்மளால தவிர்த்துக்கணும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தோம்னா இந்த பாதிப்புகள்ல இருந்து நம்மளால விடுபட முடியும் அப்படிங்கிறத அந்த கிரகங்களும் அந்த தெய்வங்களும் நமக்கு துணை நிற்கும் அப்படிங்கறதுதான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். புரிஞ்சுக்கிட்டாலே அதனுடைய தன்மைகள் நமக்கு பலமாக வேலை செய்யும் அப்படிங்கறதுதான் இங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால அந்த மாற்று மத திருமணம் அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் பிரச்சனைகளை தரும், ஒரு சிலருக்கு மாற்று மதம் திருமணம் யோகத்தை தரும். ஒருத்தங்க வாழ்க்கையில வந்து அவங்க ரொம்ப ஏழ்மையில இருப்பாங்க, திருமணத்திற்கு அப்புறம் ரொம்ப அது கலப்படமா அந்த கலப்பு மதத்துல செய்யும் போது அவங்க வாழ்க்கையை பயனுள்ளதாக மாறும். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, நம்ம சித்தர்கள்லயே ஒருத்தர் அப்படிதான், நம்ம சித்தர்கள்ல அவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். அதை பத்தி கூட சத்யா சார் பேச வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அவரும் வேறு மதத்துல இருந்து நம்ம மதத்திற்கு வந்து இந்துவனுடைய அந்த இந்து மதத்தினுடைய தன்மைகளை வந்து அவர் பிரதிபலிச்சு இன்னைக்கு அவரும் அந்த 18 சித்தர்கள்ல ஒருவராக மாறி இருக்காரு அப்படிங்கிறப்போ அதே மாதிரிதான் நம்ம இதுல இருந்து அடுத்த மதத்திற்கு போனவங்க பேர் அடைறாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம உதாரணங்களாக சொல்ல முடியும். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்ன, மனிதன் இனம் அப்படிங்கிறது ஒண்ணுதான். நம்ம எப்படி ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு, அது என்ன உட்பிரிவுகள்ல இருந்தாலும் அந்த விலங்கினுடைய சிங்கம்னா சிங்கம் தான், அது வெள்ளையா இருக்கலாம், அதனுடைய தன்மைகள் வேற நாட்டுல உள்ளதாக இருக்கலாம், அதனுடைய தன்மைகள் வேறையாக இருக்கலாம், ஆனா சிங்கம் தான் அதனுடைய பேர். அதே மாதிரிதான் மனிதன் அப்படின்னா மனிதன் தான், அவங்க வெவ்வேறு மதங்கள்ல இருந்து வெவ்வேறு கலாச்சாரங்களை அவங்க பயன்படுத்தினாலும் அது வந்து மனிதம் அப்படிங்கிற ஒரு இனத்தோட தான் அது சேரும், அதுல மாற்று கருத்து அப்படிங்கிறது யாருக்கும் இருக்காது. அதனால ஆனா நம்ம முன்னாடி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, பாத்திரம் அறிந்து பிச்சைடு அப்படின்னு சொல்லி. அது எதுக்கான, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வழக்கங்கள் இருக்கு, கலாச்சாரங்கள் இருக்கு, தன்மைகள் இருக்கு, பாரம்பரியம் இருக்கு, அது எல்லாமே அது எதனால யாரால பாதிக்கப்படும். நம்ம பிள்ளைங்களுடைய ஜாதகம், நம்ம பிள்ளைங்க மேல ஒரு பெற்றோர் வந்து முழு நம்பிக்கையை தான் வைக்கிறாங்க, ஆனா அந்த நம்பிக்கை வந்து குறையுது அப்படின்னா எந்த இடத்துல ஏன் அந்த குழந்தைங்களுடைய ஜாதகத்துல அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அமையுது, அதுக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்கும், அப்படி இருந்தா அவங்க எப்படி எந்த அளவுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்லக்கூடிய ஒரு செயல். அதை தாண்டி அவங்களுக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருந்ததுன்னா அதை அப்செட் பண்ண கத்துக்கோங்க அப்படிங்கறதையும் நாங்க சொல்றோம்.
ஏன்னா இது அவளுடைய மாத்தம் அப்படிங்கிறது அது அதுவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறப்போ அதையும் நம்ம பெற்றோர்கள் வந்து எந்த பிள்ளைகளையும் சபிக்க வேண்டாம் அப்படிங்கறதையும் இங்க ஒரு விஷயத்த பதிவு செய்யறோம். ஏன்னா நிறைய பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணிடுறாங்க, குழந்தைங்க தப்பு செய்யறாங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம், காலநிலைகள், சூழ்நிலைகள் அந்த மாதிரி அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துடுது அப்படின்னாலும் அதனால என்ன பண்றாங்க, பெற்றவங்க மனசு நொந்து அவங்கள சபிக்கும் போது அது உண்மையிலேயே அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் அப்படிங்கறது ரொம்ப பாதிக்கப்படுது. அதை நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால பெற்றோர்களே, தெரியாமல் உங்க குழந்தைகள் தவறு பண்ணிட்டாலும் அவங்களை வந்து தண்டிச்சிடாதீங்க அப்படிங்கறதையும், அதே மாதிரி பெத்தவங்கள்ட்ட சாபம் வாங்கினா எந்த ஒரு பிள்ளைகளும் நல்லா இருக்காது அப்படிங்கறதையும் இங்க பதிவு பண்ணிக்கிறோம். இதை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நம்ம வந்து நம்மளை வளர்த்து கஷ்டப்பட்டு இத்தனை வருஷங்களா படிக்க வச்சு ஆளாக்கினவங்களுக்கு நமக்கு யார அமைச்சு கொடுக்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தர் நம்மளை விட நமக்கு நல்லது நினைக்கக்கூடிய ஒரு ஜீவன் அப்படிங்கிறது நம்ம பெத்தவங்களை விட வேற யாருமே இருக்க முடியாதுங்க. அதை வந்து நீங்க முழுதாக நம்புங்க. என்னதான் நட்பு வட்டம் பெரிதாக இருந்தாலும், நண்பர்கள் உங்களுக்கு உயிரானவர்களாக இருந்தாலும், உங்களுக்காக சின்னதுல இருந்து அது சொல்லுவாங்க, ஈ கடிக்காம இரும்பு கடிக்காம எல்லாம் வளர்த்த அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தாளாட்டி பாராட்டி வளர்த்த குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து இந்த ட்ரெஸ் என் பிள்ளைக்கு நல்லா இருக்கும், இந்த கலர் என் பிள்ளைக்கு நல்லா இருக்கும், இந்த சாப்பாடு என் பிள்ளைக்கு பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்க உங்களுடைய திருமண காலகட்டங்கள்ல நீங்க வந்து பிள்ளைகள் வந்து என்ன நினைக்கிறாங்க இன்னைக்குன்னா, நமக்கு கண்ணுக்கு அழகா இருக்கா, நம்மள நல்லா பேசுறாங்களா, நமக்கு நல்லா நகைச்சுவையா நம்மள்கிட்ட நடந்துக்கிறாங்களா, நமக்கு வேணுங்கிறதெல்லாம் அப்பதைக்கு வாங்கி கொடுக்குறாங்களா அப்படிங்கறத மட்டும்தான் பாக்குறாங்களே தவிர, அதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கை, அதனுடைய பொருளாதாரம், அதனுடைய அடிப்படை தேவைகள், அதுக்கு அவங்க என்ன பேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கவனத்துல வச்சுக்கிறது இல்ல. அப்ப அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படிங்கறது நிறையவே இருக்கு. பெற்றவங்களுடைய தாபங்கள் தாபங்கள் வரும்போது அவங்க இன்னும் கஷ்டப்படுறாங்க, குழந்தைகளால பிரச்சனைகள் பண்றாங்க. நான் பார்த்த அளவுல இந்த லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்கு எல்லாம் நிறைய அவங்க பேரண்ட்ஸ் வந்து உனக்கு ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணு இதே தப்ப பண்ணும் போது நீ அப்ப உணர்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களை விதைச்சிடுறாங்க. நிறைய பேருக்கு நான் பார்த்திருக்கேன், லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க பிறந்ததுன்னா அதே தப்புக்கு அந்த குழந்தைகளும் ஆளாகிறாங்க. நூத்துக்கு ஒரு சில பிள்ளைங்க தான் பெற்றோர்களை அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி சமாதானப்படுத்தி அவங்களோட சேர்ந்து பயணிக்கும் போது இந்த பாதிப்புகள் தவிர்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஆனா நிறைய பெற்றோரை விட்டு விலகி இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு அவங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சிகளும் குழந்தைகளுடைய தன்மைகள் அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கு. அதனால பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லக்கூடியது என்ன, உங்க ஜாதகத்தில் இயற்கையா இந்த மாதிரி ஏதாவது தவறுகள் நேர்ந்துட்டால் அதை புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த அட்சயலக்ன பத்ததி ஜோதிடம் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு ஒரு விளக்கம். இனி நம்ம நிகழ்ச்சிக்கு போயெல்லாம், இந்த மாற்று மத திருமணம் யாருக்கெல்லாம் சாத்தியப்படும், அவங்க எப்படியெல்லாம் அவங்க தன்னை தானே மாற்றி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க இன்னைக்கு நம்ம கூட பேச இணைஞ்சிருக்கிறவங்க சென்னையில இருந்து ஸ்ரீ குரு சத்யநாராயணன் சார் அவங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சென்னையில இருந்து நித்யா ராஜதுரை. வணக்கம். வணக்கம் மேடம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம். சத்யா சார், இன்னைக்கு அந்த மாற்று மத திருமணம் யாராருக்கு அந்த பாதிப்புகளையோ அல்லது நன்மைகளையோ ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம பேசலாம் சார். உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் பதிவு செய்யலாம் சார். கண்டிப்பா மேடம். அதாவது உயிர்த்தன்மை உள்ள பாவங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பாவங்கள் எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர்த்தன்மை உள்ள பாவங்கள் மேஷம், மேஷ லக்னம், ஓகேங்களா, மேஷ லக்னம். அதே மாதிரி மிதுன லக்னம், சிம்ம லக்னம், துலா லக்னம், ஓகேங்களா, தனுசு லக்னம், கும்ப லக்னம், இதெல்லாமே உயிர்த்தன்மை உள்ள பாவங்கள்ல இந்த சுக்கிரன் ராகு சம்பந்தம் ஏற்பட்டாலோ, இல்ல சூரியன் ராகு சம்பந்தம் ஏற்பட்டாலோ, இல்ல சந்திரன் கேது சம்பந்தப்பட்டாலோ, ஓகேங்களா, இந்த மாதிரி இடத்துல வந்து அதே மாதிரி செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்டாலோ, இந்த அது ஏஎல்பி லக்னத்துக்கு இதை பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏஎல்பி லக்னம், ஒருத்தருக்கு மிதுன லக்னம் வருது, ஒரு ஜாதகம் அந்த மாதிரிதான் பார்த்தேன் நான், மிதுன லக்னம் அவருக்கு வருது, சுக்கிரன் ராகு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஐந்தாம் பாவத்துல இருக்காரு இவர் வந்து. அதாவது ராகுன்றதை வந்து பாத்தீங்கன்னா அது மரபு மாற்றம் அப்படின்னு அர்த்தம், மரபை மாற்றும் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய மரபிலிருந்து, என்னுடைய டிஎன்ஏலிருந்து மாற்று ஒரு மதத்தை சேர்ந்த, மாற்று ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பெண்ணை மனம் செய்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இப்போ வந்து சிம்மத்துல ராகு இருந்தாலும் சரி, சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இருந்தாலும் சரி, சூரியன் ராகு காம்பினேஷன் இருந்தாலும் சரி,
செவ்வாய் ராகு காம்பினேஷன் தானே சரி. இந்த மாதிரி டைம்ல வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மரபை மாற்றிக்கொள்ளும் சொல்லலாம். ஓகேங்களா? ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னம் கரெக்டா ஒரு ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் ராகு காம்பினேஷன் சிம்மத்துல கரெக்டா வந்து அவங்க வந்து அந்த கரெக்டா அந்த ஏஎல்பி லக்னம் வரும்போது அதுவும் பரணி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம். நான் சொல்றது வந்து பரணி நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் வரும்போது கரெக்டா லவ் மேரேஜ் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சூரியன் வந்து துலாத்துல இருந்து இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரபை மாற்றும்னு அர்த்தம். ஓகேங்களா? மரபை அப்டேட் கம்ப்ளீட்டா அவங்க டிஎன்ஏல இருந்து இன்னொரு டிஎன்ஏக்கு போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி உயிர்த்தன்மை உள்ள இப்போ நம்ம வந்து தனுசு லக்னம் வந்து நல்ல லக்னம்னு சொல்றோம். ஆக்சுவலா குருவினுடைய வீடுன்னு சொல்றோம். இந்த குருவினுடைய வீட்டுல வந்து சுக்கிரன் ராகு சம்பந்தம் ஏற்பட்டாலும் சரி சூரியன் ராகு சம்பந்தம் ஏற்பட்டாலும் சரி குரு சனி இணைவு ஏற்பட்டாலும் சரி குரு சனி இணைவு ஏற்பட்டாலும் சரி ஏஎல்பி லக்னம் கரெக்டா வந்து உங்களுக்கு சிம்ம லக்னமாக செல்லும் போது அந்த மரபை வந்து ஆட்டோமேட்டிக்கா மாற்றி கொடுத்துரும் அப்படின்னா அவங்க டிஎன்ஏல ஒரு கம்யூனிட்டில இருந்து வந்திருப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க லவ் அஃபேர் ஏற்படும். அந்த லவ் அஃபேர்ல இருந்து என்ன பண்ணுவாங்க வேற கம்யூனிட்டிக்கு அவங்க ஜம்ப் ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி லக்னம் வந்து துலா லக்னம் கரெக்டா மேஷ லக்னத்துல மேஷ ராசியில வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகு காம்பினேஷன் கரெக்டா அந்த மரபை மாற்றி வந்து கொடுத்துரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஏழாம் பாவத்துல குரு ராகு இணைவு இந்த குரு ராகு இணைவு அப்படின்றது அந்த மரபை மாற்றி கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்த்தாவே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லுன்னா ஓகே இது வந்து ப்ராப்ளமேட்டிக் ஜாதகம். அதே மாதிரி கன்னியா லக்னம் இருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கும்ப லக்னம் கன்னியா லக்னம் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னம் ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ராகு காம்பினேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க பிரச்சனையாகி ப்ராப்ளம் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து மரபை வந்து மாற்றி திருமணம் பண்ணி பிரச்சனையில எட்டு வந்து விட்டுறாங்க. ஓகேங்களா? நம்ம சொல்ற வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்களுக்கு லவ் அஃபேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும் தெரியும். ஆனா இவங்க கூட பழகிற டைம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இயரோ 1.5 இயரோ இல்ல 2 இயர்ஸோ இருக்கும் இந்த லவ் அஃபேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆனா நம்ம பிறந்ததுல இருந்து நமக்கு வந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து ஓகேங்களா இருக்கும்போது நம்ம ஒரு சின்ன ஒரு ஆசிலேஷன் மைண்டினால நம்மளுடைய மகிழ்ச்சிக்காக மட்டுமே பேரண்ட்ஸை வந்து அதாவது பெற்றோர்களை வந்து அவமதித்து அவர்களுடைய சொல்லுக்கு மீறி நம்ம சில சில விஷயங்களை பண்ணிட்டோம் அப்படின்னா அது பெற்றோருடைய சாபம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த டைம்ல தான் நம்ம வந்து கவனமாக இருப்பது நல்லதுன்னு சொன்னோம். ஏன்னா பெட்ரோல் சாபம் காத்தால கூட ஒரு லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்ப சார் எங்க வந்து எங்க அம்மா வந்து எங்கிட்ட பேசுவாங்க இல்ல லவ் மேரேஜ் ஆயிடுச்சாமா அப்படின்னு ஆமா அப்படின்னு சொன்னாங்க. ஜாதகம் பார்த்தே லவ் மேரேஜ் இத்தனைக்கும் வந்து பிரசன்னம் போட்டு கரெக்டா வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்தது லவ் மேரேஜா அப்படின்னா ஆமான்னு சொன்னாங்க. கரெக்டா அவங்களது வந்து ரிஷப லக்னம் கரெக்டா ஐந்தாம் பாவத்துல அந்த காம்பினேஷன் வருது. இந்த காம்பினேஷன் வரும்போது லவ் மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பாதிப்பை கொடுக்குது அப்படின்ற மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு ஜாதகம் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணும். ஓகேங்களா? லவ் மேரேஜ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்திருக்கணுமே அப்படின்னா ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த டைம்ல நம்ம என்ன வந்து அட்வைஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல நிதானித்து ஓகேங்களா நிதானித்து இரு வீட்டாருடைய நீங்க லவ் மேரேஜ் பண்றது வேற கம்யூனிட்டியில மாறுறத பத்தி கம்யூனிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஆனா நீங்க வந்து பெற்றோர்களை அனுசரித்து பெற்றோருடைய பர்மிஷன் வாங்கிட்டு அவங்களுடைய அனுமதியை வாங்கிட்டு நீங்க திருமணம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நீண்ட கால வாழ்வு. ஏன்னா இந்த விஷயங்கள் நம்ம செய்யற விஷயங்கள் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகும் அடுத்த ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கும் கண்டினியூ ஆகும்ன்றதுதான் முக்கியம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து பெற்றோர்களுடைய மனசை வந்து புண்படுத்துறோம் நாளைக்கு நமக்கும் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையுடைய பிறப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்மளை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு கிரியேஷன் வந்து கொடுத்துரும்.
இப்பெல்லாம் வந்து என்ன கர்மா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மத்துக்கு எல்லாம் டிராவல் பண்றது இல்லை, இந்த ஜென்மத்தையே கொடுத்துருது அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அப்போ பேரண்ட்ஸ் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அப்போ ஏன்னா நமக்கு வர்ற குழந்தைகளுக்கும் இதே மாதிரி பிரச்சனை தான் வரும் கண்டிப்பா. அதுல வந்து ஏன்னா உங்க டிஎன்ஏ தான் அங்க போயிட்டு இருக்கு. அதனால இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா பெற்றோர்களை, ஏன்னா அதனாலதான் வந்து ஏஎல்பி அட்சய லக்ன பத்தியில வந்து நம்ம சொல்ற விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தாய் தந்தருடைய ஆசியோடு பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசனே அதான். தாய் தந்தருடைய ஆசீர்வாதம் வேணும், தாத்தாவினுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசனே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா அந்த கர்மாக்கள் பலமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்முடைய மனைவியின் சார்பாக, நம்மளுடைய சுகத்தின் சார்பாக, வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சார்பாக வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடிய, நம்ம தொழில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இது வரும், கண்டிப்பா வரும். ஏன்னா நம்ம அம்மாவை வந்து நம்ம என்ன பண்றோம், புண்படுத்துறோம். அதே மாதிரி நம்ம அப்பாவை புண்படுத்துறோம், ஆட்டோமேட்டிக்கா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளை தேடி வரும் அப்படின்னா அது மிகையாகாது. ஓகேங்களா? அதனால நம்ம பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய அனுமதியோட பண்ணோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை வழி நடத்துவதற்கு உண்டான நிறைய விஷயங்களை பண்ணோம்னு சொல்லலாம். ஓகேங்களா? நமக்கு வந்து நம்ம நினைச்சுப்போம் நம்ம பண்ண விஷயங்கள் நமக்கு யாருமே தெரியாது, யாருக்குமே தெரியாத விஷயங்களாக இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனால் நீங்க பண்ற விஷயங்களை வாட்ச் பண்றதுக்கு நிறைய வந்து கண்கள் இருக்கு, நிறைய ஆத்மாக்கள் இருக்கு. ஓகேங்களா? எல்லாமே வந்து பிளானட்ல ரிஜிஸ்டர் ஆகுது அப்படின்றதுதான் முக்கியம். எல்லாமே பிளானட்ல ரிஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கு. நீங்க பண்ற விஷயங்கள் ஒவ்வொரு விஷயமும் வந்து பதிவாயிட்டு இருக்கு அப்படின்றது முக்கியமான விஷயம். அதுதான் கர்மாவாக திரும்பி வருகிறது அப்படின்றது முக்கியமான விஷயம். அது எங்கேயோ போயெல்லாம் திரும்பி வரதில்ல, திருப்பியும் நமக்கே தான் திரும்பி வரும். ஓகேங்களா? எங்க அடுத்த ஜென்மத்துக்கு எல்லாம் போறது கிடையாது, இந்த ஜென்மத்திலேயே அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்க உங்க பெற்றோர்களை ஹிம்சித்தால் அடுத்த ஜெனரேஷன் நம்முடைய மகனோ இல்லாட்டி மகளோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஒதுக்குவார்கள் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால இந்த டைம்ல நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து, ஏன்னா மாற்று மத திருமணம் அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பேசுறவங்க நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இப்போ கேள்விகள் கேட்கறதுக்காகவே வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நம்ம வந்து வழி நடத்துறோம் அப்படின்னா இந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மிகவும் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நன்றி. நன்றி மேடம். நன்றி சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. எந்தெந்த லக்னம் அட்சய லக்னம் செல்லும் போது மாற்று மத திருமணத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப சமீபத்துல ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துல ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர் அவரு, அவருடைய பொண்ணு வந்து பிளஸ் டூ தான். அந்த பிளஸ் டூ படிக்கும் போதே அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு லவ் அஃபேர் ஏற்படுது. ஆனா அது என்ன அப்படின்னா மதம் வேற, அந்த பொண்ணுக்கு அந்த முடிவெடுக்கக்கூடிய தன்மை வந்து இல்லாத ஒரு வயது வேற, அந்த பையன் ஏற்கனவே கல்யாணம் ஆன பையன் வேற. இத என்ன சொல்றது? அப்ப இத பேரண்ட்ஸ் வந்து முன்னாடியே நம்மளுடைய குழந்தைகள் மேல அவ்வளவு அபாரமான நம்பிக்கை வச்சிருக்காங்க, என் புள்ள தப்பு பண்ணாது, என் புள்ள நல்ல புள்ள அப்படின்னு சொல்லி. உங்க புள்ள நல்ல புள்ளதான், உங்க புள்ள தப்பு பண்ணாது, ஆனா கிரகங்கள் தப்பு செய்ய தூண்டும். அப்ப இந்த மாதிரி நமக்கு அமைப்பு இருக்குங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி நம்ம சில உதாரணங்களை காமிச்சு அவங்களை வந்து வழிநடத்த முடியும் அப்படிங்கறதுதான் இங்க அட்சய லக்னம். எதுக்காக உங்களை படிங்கன்னு சொல்றோம் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைங்களுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்புகள் இருந்ததுன்னா அதை வந்து ஒரு நல்வழிப்படுத்தி, இந்த மாதிரி என்னுடைய குழந்தையுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி இருக்கு, அதை தப்பு பண்ண விடாமல் நம்ம வந்து நல்வழிப்படுத்தணும்னு அது சின்னதுல இருந்தே அதை சொல்லி கற்றுக் கொடுத்து அவங்கள மாத்த முடியும். அவங்களை நம்ம கவனிக்காம விடுறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள், நம்ம பிள்ளைங்க மேல வச்சிருக்கக்கூடிய அபார நம்பிக்கையினால நம்ம கவனிக்காம விட்டுடுறோம், அந்த கவனிக்காம விட்டதுனால ஏற்படக்கூடிய விளைவு அப்படிங்கிறத நம்ம அதுக்கப்புறம் அனுபவிக்கிறோம். அப்ப ஆரம்பத்திலே அதை தெரிஞ்சுட்டா நம்ம கவனிப்போம் இல்லையா? இப்போ ஒரு இடத்துல அடிபட போகுது, உனக்கு காயமாக போகுது அப்படின்னா நம்ம அடிபடாத அளவுக்கு ஒவ்வொரு அடியையும் எடுத்து ரொம்ப ஜாக்கிரதையா எடுத்து வைப்போம். இப்போ ஒரு டைல்ஸ் தரையில தண்ணி கிடக்கு, எப்ப தண்ணி கிடக்கு பாத்துப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா
கால் வைக்கிறதுக்கே பயப்படுவாங்க, ஒவ்வொரு பாதத்தையும் அழுத்தமா எடுத்து வச்சு நடப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த அட்சயலக்கண பத்ததி ஜோதிடம் அப்படிங்கறதும் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு அடியையும் நீங்க அழுத்தமாகவும் உறுதியாகவும் எடுத்து வச்சு உங்க வாழ்க்கைய நல்ல வழிக்கு கொண்டு போகணும், உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கறதும் நீங்க மனசு வச்சா முடியும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம வந்து அட்சயலக்கண பத்ததிய படிங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு கூட ஒரு ஜாதகம் ஒண்ணு வந்தது சார். அவரு என்ன பண்றாரு, 20 வயசு குழந்தை படிச்சிட்டு இருக்கு, காலேஜ் போய்கிட்டு இருக்கு, அதுக்கு அடுத்து மூத்த குழந்தை ஒண்ணு இருக்கு. அந்த ஜாதகத்தை கொடுத்தோன்னுமே நம்ம சொல்லியாச்சு, எங்க அது மனசு இப்ப சரியில்லை, அலபாஞ்சுகிட்டு இருக்கு, ஒரு பையனோட பேசிட்டு இருக்கு, அதனுடைய தன்மைகள் இப்ப திருமணத்திற்கான காலம் போயிட்டு இருக்கு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. நீங்க சொன்ன அதே சிம்ம லக்னம் சுக்கரன் 12 மக நட்சத்திரம் 4வது பாதம் போய்கிட்டு இருக்கு, எப்படி இருக்கும்? அவர் அழுதுட்டாரு, அந்த பிரச்சனைக்கு ஆகாம உங்களை தேடி வந்த அப்படின்றாரு. இத என்ன என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. என்ன பண்றது இப்ப இப்ப விட்டுட்டு என்ன பண்றது, ஏற்கனவே அந்த மகம் ஒண்ணுலயே அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பவே ஒரு பையனோட பேசி இருக்கு, அதை பழகி இருக்கு, அதை இவங்க கண்டிச்சு அதை படிக்க வைக்காம வீட்லயே வச்சிருந்திருக்காங்க. இதை பெத்தவங்களை சமாதானப்படுத்தி இல்ல நான் ஒழுங்கா படிக்கிறேன்னு சொல்லி கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்திருக்காங்க. ஹாஸ்டலுக்கு அந்த பையனை போன் போட்டு வர சொல்லி 2 நாள் ஹாஸ்டல்ல இருந்து லீவ் ஆகி வெளியில போய் 2 நாள் ஊர் சுத்திருக்கு அந்த பையனோட. அப்ப எங்க தவறு நடக்குது? அப்ப இந்த சமுதாயத்துல வந்து நம்ம வாழ்றது ஒரு தவறா, இல்ல நம்ம பிள்ளைங்களை புரிஞ்சுக்காத ஒரு தவறா, இல்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு நம்ம பிள்ளைங்களை நம்புறோமே அங்க தவறா? அப்போ இது இதை எந்த இடத்துல அந்த தவறுகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்த்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, ஏன்னா அப்போ உள்ள காலங்கள் வந்து தவறுகளுக்கு ரொம்ப ரொம்ப பல ரொம்ப வாய்ப்பு குறைவு. ஏன்னா இதே ராகு கேதுக்கள் அப்பெல்லாம் இல்லையா, அப்பெல்லாம் இந்த மாற்று மதம் வந்து ரொம்ப கம்மியா தானே இருந்தது. அப்ப இப்ப மட்டும் ஏன் இதை பெரிய இஷ்யூவா கொண்டு வர்றீங்கன்னு கூட நிறைய பேருக்கு மனசுல தோணலாம். அப்ப வந்து சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லாம பண்ணிட்டாங்க. ஒரு பருவ வயது வந்த உடனே ஒரு பருவமடைந்த பிள்ளைகளை வந்து இவ்வளவு நாளைக்கு மேல வீட்டுல வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணினோம், நாகரீகங்கிற பேர்ல பாலிய விவாகம் கூடாதுன்னு நம்ம ஒரு கேஸ போட்டு ஒரு சட்டத்தை போட்டு அதெல்லாம் நடக்க விடாம பண்ணதுனால அந்த உடம்புல ஏற்கக்கூடிய இயல்பான ஒரு உணர்வுகளை அவங்க அடக்க முடியாமல் நேரக்கூடிய தவறுகள் தான் இது அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப இந்த குழந்தைகள் கெட்டு போறதுக்கு நம்ம சமுதாயமும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் நம்மளுடைய சட்டத்திட்டங்களும் ஒரு காரணமாக அமையுது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது வந்து நம்ம இனிமேல் மாத்தி எல்லாம் சட்டத்தை மாத்துங்கலாம் சொல்ல முடியாது. நம்ம குழந்தைகளை நம்ம பக்குவப்படுத்திக்கணும், நம்ம மாத்தி அமைச்சுக்கணும், அவங்கள நல்ல வழிப்படுத்தணும் அப்படிங்கறதுதான் ஒவ்வொரு பேரண்ட்ஸ்னுடைய இங்க தலையால கடமையா இருக்கு. அதனால அதை வந்து ஒவ்வொருத்தரும் உங்க குடும்பத்துல ஒருத்தர் ஏன் ஏஎல்பி ஜோதிடம், வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் எதுக்காக வேணும் அப்படின்னா, எல்லா துறையிலையுமே பிரச்சனைகள் இருக்கு. அதுல பெரும்பாலும் பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கிறவங்க நிறைய பேருடைய வீட்டுல பாருங்க, வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஏன் அந்த வார்த்தைகள் வருதுன்னா, இப்படி உள்ள சமுதாயத்துல இருக்கோம், காலம் கலிகாலம், பிள்ளைங்களை வெளியில அனுப்பினாலே கெட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை, அது பொண்ணுங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, பசங்களுக்கும் 100% பொருந்தும். பொண்ணுங்களையாவது ஏதாவது கொஞ்சம் பேசி நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம், பசங்க எந்த எங்க போய் எந்த ஃப்ரெண்டுகளோட என்ன பண்ணுதுன்னே தெரிஞ்சுக்க முடியறது இல்ல. இன்னைக்கு அந்த அளவுக்கு அந்த ராகு கேது சார் சொன்ன மாதிரி மாற்று மதம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, நம்ம மாயைக்குள்ள இழுத்து கொடு விடக்கூடிய ஒரு விஷயமும் அதுதான். அதை பத்தி தனிப்பதிவாவே அடுத்த நம்ம நிகழ்வுல போடலாம்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா இதுவும் கண்டிப்பா நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த போதைப் பொருட்களால யாரெல்லாம் ஆட்படுவாங்க, யாரெல்லாம் அதுக்கு அடிக்ட் ஆவாங்க, அதை யாரெல்லாம் ரொம்ப அவேர்னஸா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கண்டிப்பா இந்த தலைப்பு தான் நீ அடுத்த நிகழ்வுக்கு அதை பாத்துக்கணும். அடுத்து இந்த மாதிரி அந்த குழந்தைகள் தவறான வழிகளுக்கு போயிடாம, இந்த மாற்று மதம் அப்படிங்கிறது ஒண்ணு தவறான விஷயம் எல்லாம் கிடையாது, ஆனா பெத்தவங்க சம்மதத்தோட நீங்க பண்ணும் போது உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். பெத்தவங்களே நீங்க உங்க பிள்ளைங்க ஜாதத்துல அக்ஷய லக்னம், இப்ப சார் சொன்ன மாதிரி எந்தெந்த லக்னம் அவங்க குறிப்பிட்டாங்களோ அதை மறுபடியும் நிகழ்ச்சியின் நிறைவுல மறுபடியும் சொல்ல சொல்றோம். அந்த லக்னங்கள் போகும்போது கண்டிப்பா நீங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத இங்க பதிவு பண்றோம். முக்கியமா எந்தெந்த லக்னங்கள் எல்லாம் ராகு கேதுக்களுடைய நட்சத்திரங்கள் பயணிக்கிறதோ, ராகு கேது அப்படிங்கறது நம்மளுடைய தன்மைகளை புரட்டி போடக்கூடியது. ஏன்னா அது பயணம் பண்றதே வக்ரகதியில தானே பயணம் பண்ணுது. ஒருத்தன் நேரா போறானா நேரா போதாக போகாதான்னு சுத்தி விடக்கூடிய அமைப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா அந்த ராகு கேதுக்களதான் இருக்கு. ஆனா இது வந்து அறிவுபூர்வமான ஒரு விஷயத்திற்காகவும் இந்த ராகு கேதுக்கள் இல்லாம எந்த ஒரு மாற்றமுமே நிகழாது. நம்ம ஒரு துறையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றோம், ஒரு புரட்சியை கொண்டு வர்றோம்னா அங்க அந்த ராகு கேது தான் மூலமாக நிற்பாங்க. நம்ம நிறைய ராகு கேதுகளை பத்தி பேசும்போதே சொல்லியிருக்கோம், அதுவும் அந்த மூல நட்சத்திரம்ங்கிற ஒரு விஷயம் உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கறது ஆரம்ப நட்சத்திரம் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம்.
ஒருத்தர் சாதிக்க கூடிய சாதனையாளர்களாக திகழக்கூடிய வாய்ப்புகளையும் அந்த ராகு கேதுகள் கொடுக்கும். அவங்க ரொம்ப ரொம்ப அவங்க சிக்கல் பட்டு சின்னாபனப்பட்டு அவதிப்படக்கூடிய வாய்ப்புகளையும் ராகு கேது கொடுத்துரும். உங்க பிள்ளைகளை நீங்க சாதனையாளர்களாக மாற்ற போறீங்களா இல்ல பிரச்சனைகள்ல சிக்கி விட போறீங்களான்னு பெத்தவங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்வு. அதனால ரொம்ப கவனமா இருங்க. இந்த லக்னங்கள் எல்லாம் போகும்போது சிம்ம லக்னம் போகும்போது உங்க பிள்ளைங்களை கவனமா பாத்துக்கோங்க. அந்த ஏன்னா 10 வருட காலம் இந்த 10 வருட காலம் நீங்க சேஃபா கடத்திட்டீங்கன்னா அந்த பருவ வயதுங்கிறது 24 வயதுக்குள்ளதாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே 16 வயதுல இருந்து 24 வயதுக்குள்ள அப்படிங்கறதான். இதுதான் டீனேஜ் பருவம். நல்லது கெட்டது புரிபடாத ஒரு முடிவெடுக்க முடியாத மதில் மேல் பூனையாக செயல்படக்கூடிய ஒரு காலம் இது. அந்த மதில் மேல் பூனைகளை நம்ம நல்லா இந்த பக்கம் போயிடாதன்னு அந்த காமோட தடுத்து நிறுத்தி நம்மளுக்குள்ளேயே கொண்டு வர்றதுக்கான வழிகளை பெற்றோர்களே நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பிள்ளைங்களே பெற்றவங்களுடைய பாதுகாப்பை தாண்டி நீங்க போயிட்டீங்கன்னா ரொம்ப அவஸ்தப்படுவீங்க அப்படிங்கறதையும் இங்க பதிவு பண்றோம். அதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தனியா நிக்கிறதுக்குள்ள ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உங்க வாழ்க்கையில அடுத்தவங்களை சார்ந்து இருக்காத ஒரு நிலையை அடைந்த பிறகு நீங்க முடிவெடுங்க. அது பெத்தவங்களை காயப்படுத்தாம இருக்கக்கூடிய முடிவாக இருக்கட்டும் அப்படிங்கறத இங்க பதிவு பண்ணிக்கிறோம். இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்றேன் மேடம் சொல்லுங்க. இது அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அப்படின்றதுனால இதை பதிவு பண்றேன். ஏன்னா ஏற்கனவே வந்து இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு கிடையாது. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு வந்து இது வந்து பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த விஷயத்த பதிவு பண்றாங்க. அதாவது பிள்ளைகளுக்கு வந்து சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த பிள்ளைகள வந்து சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது எந்த டைம்ல இத சொல்லணும் நம்ம எந்த டைம்ல சொல்லி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு அப்படின்ற ஒரு முறை வந்து புராதன காலத்துல வந்து வகுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த டைம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா அபிமன்யு வந்து வயிற்றுல இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எப்படி வந்து அந்த சக்கர அந்த இந்த வியூகத்தை வந்து எப்படி உடைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சக்கர வியூகத்தை எப்படி பிரேக் பண்றது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லி கொடுப்பாங்க. அது சொல்லிட்டே இருக்கும்போது சுபத்திரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபத்திரை வந்து தூங்கிடுவாங்க அந்த டைம்ல. அப்போ அபிமன்யு சொல்லி இவர் கிருஷ்ண நம்ம அர்ஜுனன் வந்து சொல்லிட்டே இருப்பாரு சுபத்திரை வந்து என்ன பண்ணுவாங்க தூங்கிடுவாங்க. அப்போ ஆக்சுவலா தூங்கின உடனே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள போறது மட்டும் அந்த குழந்தை வந்து கேட்டுட்டே இருக்கும். இந்த வயிற்றுல இருக்கிற குழந்தைகள் வந்து கேட்டுட்டே இருக்கும் அப்படின்னு மகாபாரதத்திலேயே வந்திருக்கு. ஆக்சுவலா அத இன்னைக்கு வர்ற வந்து சயின்டிஸ்டும் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. குழந்தைகள் வந்து சொல்ற பேச்சை எப்ப கேட்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வயிற்றுல இருக்கும் போது சொல்ற பேச்சை கேட்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது பெற்றோர்கள் இன்னைக்கு வந்து பிரெக்னண்டா இருக்கிற லேடிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு பிரெக்னண்டா இருக்கும் போதே சொல்லி கொடுக்கணும். நீங்க பாசமாக இருக்க வேண்டும், அப்பா அம்மாவின் மனது மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு குழந்தைகிட்ட நம்ம பேசணும். ஆக்சுவலா அந்த பேச்சு வந்து குழந்தைகள் கேட்கும் அப்படின்றது இன்னைக்கு வந்து நான் சொல்றது புராதனம் மட்டும் கிடையாது, இது சயின்டிபிக்காவே ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு அம்மா வந்து பிரெக்னண்டா இருக்கும்போது இதை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா செஸ் விளையாடுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த செஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு குழந்தைக்கு வந்து அம்மா வந்து பாத்தீங்கன்னா சினிமா நிறைய பாக்குறாங்கன்னா இதே விஷயங்கள் வந்து சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு ஈர்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. இதே ஒரு பேய் படம் பாக்குறாங்க அம்மா அப்படின்னா அந்த குழந்தை வந்து பயத்தோட பிறக்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு குழந்தை உள்ள இருக்கும் போது நம்ம என்ன ஃபீட் பண்றோம் அப்படின்றது முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இந்த டைம்ல நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா நம்ம எப்படி அந்த கல்ச்சரை பாதுகாக்கணும், அந்த கலாச்சாரத்தை எப்படி பாதுகாக்கணும்னா நீங்க பிரெக்னண்டா இருக்கும் போது முதற்கொண்டு வந்து ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி அதுகிட்ட பேசுங்க. குழந்தைகிட்ட பேசும்போது நாளைக்கு வந்து குழந்தை வந்து பெரிதாகும் போது அது வந்து உங்க பேச்சை கேட்கும், அப்பா பேச்சை கேட்கும், அதே மாதிரி உங்க கலாச்சாரத்தை காப்பாற்றும் அப்படின்றதுல எந்த அளவு சின்ன சந்தேகம் கூட வராது அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்த யார் பண்ணுவாங்க, எந்த தாய்மார்கள் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிரக சூழ்நிலை சரியாக இருக்கு, அந்த தாய்மார்கள் இருக்கும் போது அது சரியாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம்.
இத பேஸ் பண்ணியே வந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு. அதாவது இப்போ தாய்மார்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராமே இருக்கு, ஓகேங்களா? எப்படி எல்லாம் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு. அதனால வந்து இதை நம்ம என்ன பதிவு பண்றோம்னா, அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளை கர்ப்பத்திலேயே சொல்லி வளருங்கள் அப்படின்ற விஷயத்த நம்ம பதிவு பண்ணலாம் மேடம். நன்றி. கண்ணில வந்து கேதோ, மீனத்துல வந்து ராகு மேம். இன்னும் ஒரு வருஷத்துல அவங்களோட மன வந்து அலைப்பாயிற ஸ்டேஜுக்கு வர நிலைமையில இருந்தது மேம். அவங்ககிட்ட உங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்து ஒரு அலர்ட் கொடுத்த மாதிரி, உங்க பையனோட வாழ்க்கை, டுவெல்த் படிக்கிற பையன் காலேஜ் என்டர் ஆக போறான், லைஃப் கெரியர் ரொம்ப முக்கியமானது ஸ்டேஜ் இது, ரொம்ப கவனமா பாத்துக்குங்க அப்படின்னு சொல்றது, சொல்ற நிலைமையில நான் இருந்தேன் மேம். அந்த இது சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. இதெல்லாம் முழுக்க முழுக்க நம்ம சாருக்கு மேம், மூர்த்தி சாருக்கு மட்டும்தான் மேம். அவங்க சொல்லவும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சு, எங்க பையனை வந்து நாங்க வந்து இன்னும் ஜாக்கிரதையா கவனமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க மேம். இது வந்து இந்த நேரத்துல நான் மூர்த்தி சாருக்கு ரொம்ப 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 நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் மேம். நிச்சயமா, கட்டாயம் அது. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அது வந்து குரு காணிக்கை அப்படிங்கிற மாதிரி, நம்ம இங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அங்கிருந்து வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளினுடைய தாக்கங்களை இன்னைக்கு வெளிப்படுத்தி அவங்க பெற்றவங்களுக்கு வந்து நம்ம ஒரு எச்சரிக்கையை கொடுக்கறோம் அப்படின்னா, இந்த அட்சய லக்னம் மாறும்போது எந்த அளவுக்கு அது பிரச்சனைகளை தந்ததுங்கிறத நம்ம கண்கூட பார்த்ததுனாலதான் பதிவு பண்றோம். அப்படி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்றது மூர்த்தி சாருடைய அவங்களுடைய அந்த எண்ணங்கள். அது நம்ம கற்ற வித்தை அப்படிங்கிறது பலருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உலகத்திலேயே அந்த லக்னம் மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம்னு ஒவ்வொரு நாளும் அதை வந்து நினைச்சு நினைச்சுதான் நம்ம அதை அதிசயப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஜாதகங்களையும் பறக்கும் போது எவ்வளவு அக்யூரஸியா வருது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். அதனால இதை கண்டிப்பா ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம சாருக்கு தான் டெடிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா இந்த ஒரு அற்புதமான கலை அப்படிங்கிறது அது இன்னும் மக்களும் புரிஞ்சுக்கணும், மக்களுக்கு அடுத்தடுத்த தலைமுறைக்கும் இது போய் சேரணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு விஷயங்களையும் சார் சொன்ன மாதிரி இது பதிவு பண்ணி வைக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த பதிவுகளை நம்ம பதிவு பண்றோம்னா நமக்கு பிறப்பு பிற்பாடு, இப்ப நம்ம மரம் நடுறது மாதிரி தான் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ரோக்ராமுமே. ஏன்னா இன்னைக்கு அதை நட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் இதை வாசிக்கும், படிக்கும், பார்க்கும், அப்படி பார்க்கும் போது அவங்களுக்கு சில விஷயங்கள் புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் வெவ்வேறு விதமான தலைப்புகள்ல வெவ்வேறு கருத்துக்களையும் இங்க பதிவு பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், இந்த ராகு கேதுகளை பத்தி பேசும்போது ஒரு விஷயம் என்னுடைய சிந்தனைக்கு வருது. இந்த ராகு கேது என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு முன்னோர்கள் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த ராகு கேது அந்த வாழ்க்கையில சில நேரங்கள்ல தவறான சூழ்நிலைகளுக்கு அழைச்சிட்டு போயிடும் அப்படிங்கறதுதான். பாரப்பா ஜென்ம மரண்டில் பாங்கான 4, 7, 8 பாம்பான ராகு கேது 12 அமர்ந்திட்டாலும் நாகதோஷம் என்றதற்கு பெயராம். நலங்கள் பல கெட்டுவிடும், நல்ல காரியங்கள் தடையாகும். மங்கையவள் வாழ்க்கையிலே மாங்கல்ய தோஷம் உண்டு. கோட்டையிலே பிறந்தாலும் கொடிகட்டி ஆண்டாலும் கேடுகட்ட பெண் என்று கெட்ட பெயரும் வந்துவிடும். திருமணங்கள் நடந்திட்டாலோ திருப்தி இல்லை வாழ்க்கையிலே. தினந்தோறும் சச்சரவாம், வந்த பெண் திரும்பிடுவாள் தாய் வீடு. நல்லா இங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும், திருமணங்கள் நடந்திட்டாலும் திருப்தி இல்லை வாழ்க்கையிலே. திருமணம்னா ஒண்ணு, திருமணங்கள்னா பல. எத்தனை திருமணங்கள் செய்தாலும் இந்த ராகு கேது அவங்க வாழ்க்கையில சில இடர்பாடுகளை கொடுக்கும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. திருமணங்கள் நடந்திட்டாலும் திருப்தி இல்லை வாழ்க்கையிலே. தினந்தோறும் சச்சரவம், வந்த பெண் திரும்பிடுவாள் தாய் வீடு. தாய் வீடு வந்துடிலோ தப்பிக்க ஒரு மார்க்கம் உண்டு. தன் வீடு இருந்துடிலோ தப்பாது விஷகண்டம் பாரு. இன்னைக்கு நிறைய பேரு இந்த சூசைட் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு, தவறான எண்ணத்துக்கு போறதுக்கு காரணம் இந்த ராகு கேதுக்கள் சிந்தனைகளை மாத்தி விடுறதுதான். அப்போ அதை புரிஞ்சுக்கலாம். இப்ப லக்னத்துல ராகு கேது இருக்கா, ரெண்டாம் இடத்துல ராகு கேது இருக்கா, அது அவங்க வந்து நமக்கு இப்படி எல்லாம் இந்த ராகுக்கேது தப்பு தப்பான எண்ணங்களை உருவாக்கும், சிந்தனைகளை உருவாக்கும், அதெல்லாம் இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு அதற்காக தான் நம்ம முன்னோர்கள் வழிபாட்டு முறைகளை சொல்லி வச்சாங்க. சித்தர்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஆசைகளை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசையை அருமின், ஆசை அருமின், ஈசனோட ஆயினும் ஆசை அருமின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஈசனே ஆனாலும் அவர் மேல உள்ள பற்றுதலையும் நீ குறைச்சிக்கணும் அப்படிங்கறது சொல்லி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்த ராகுக்கேதில் நிக்கக்கூடிய பாவகங்களை பொறுத்து அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அது சார்ந்த ஆசைகளை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பா அந்த ராகு கேது நம்மளை பக்குவப்படுத்தி
நம்மள நல்ல செயல்களுக்கே கொண்டு போகும் அப்படிங்கறதையும் இங்க பதிய வைக்கிறோம். அதனால ராகேதுன்னு பயப்பட வேண்டாம், ராகேத நட்சத்திரம் போகும்போது கெடுதல் தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. அந்த கெடுதலை நம்ம ஆன்டி கிளாக் வைஸ்ல மாத்தி விடணும். அது எப்படி நம்மள டைரக்ஷன் பண்ணதோ அந்த ரூட்டுக்கு நம்ம போயிடாம நம்ம ரிவேர்ஸ் அடிச்சிட்டோம், மாத்தி யோசிச்சோம் நல்ல விதமா அப்படின்னா கண்டிப்பா அந்த ராகுகேதுகள் நமக்கு நன்மைகளை தருவாங்க அப்படிங்கறதுதான் இங்க பதிவு பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேசியிருக்கோம் மாற்று மதத்தை பற்றி. நம்ம நேயர்களுடைய சில கேள்விகள் இருந்தா அதையும் நம்ம பதிவு பண்ணிடலாம். நித்யா மேம், கேள்வி யாரும் போட்டிருக்காங்களா? ஆ, போட்டிருக்காங்க மேம். மேம் ராஜன்றவங்க கேட்டிருக்காங்க மேம், 11/3/1993 மேம், 5:29 PM பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து சென்னை மேம். மேம் கேள்வி வந்து காதல் திருமணம் நடக்குமா, எப்பொழுது நடக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க மேம். சார் போட்டிங்களா சத்யா சார்? இல்ல மேம், 11/3/1993 சார். 93 இது சொல்லுங்க, டைம் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 5:29 PM சார். 5:29 PM எந்த ஊர்? சென்னை சார். சென்னை, ஓகே ஓகே. அவர் பேரு ராஜன் சார். ராஜன், ஓகே. என்ன கேள்விமா? காதல் திருமணம் நடக்குமான்னு கேட்டிருக்காங்க சார், அந்த திருமணம் எப்பொழுதுன்னு கேட்டிருக்காங்க சார். ஓகே, இன்னைக்கு தலைப்புக்குரிய முதல் கேள்வி அதான் சார். எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம், ஓகேங்களா? அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம் ஏஎல்பி லக்னம் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம்னா விருச்சிக ராசி, விருச்சிக ராசி அதிபதி. ஏன்னா இவருடைய இவருக்கு பாதகம் செய்பவரே யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாதான், ஓகேங்களா? இவருக்கு பிரச்சனை கொடுப்பவரே வந்து செவ்வாதான். அந்த செவ்வாய் வந்து ஏஎல்பி லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு. அந்த இடத்துல வந்து என்ன, 8ஆம் இடத்துல போறது வந்து இவருடைய இவருடைய புத்தி வந்து மழுங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு, ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. இந்த டைம்ல வந்து திருமணம் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து வருது இவருக்கு, ஓகேங்களா? இந்த டைம்ல நீங்க திருமணம் பண்ணா கூட சார் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த டைம் இருக்கும் அப்படின்றதுல ஒரு சின்ன சந்தேகம் கூட இல்லை, ஓகேங்களா? ஆனா இந்த டைம்ல காதல் வருதானா? காதல் வருது இல்லைன்னு சொல்லல, ஆனா இந்த டைம்ல நீங்க திருமணம் பண்ணீங்கன்னா திருமணம் பண்ணி நாளைக்கு பிரச்சனை ஆகி, ஓகேங்களா, வெளியேறக்கூடிய தன்மை வந்து இந்த ஜாதகத்துல இருக்கு அப்படின்றது முக்கியமான விஷயம். ஏன்னா அனுஷ நட்சத்திரம் 4ஆம் பாதம், அடுத்தது கேட்டி நட்சத்திரம் ஆரம்பிக்கும். அனுஷ நட்சத்திராதிபதி எங்க இருக்காரு? ஏழு லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. நல்லா இருக்காரா? நான் நல்லா இருக்கேன். ஆனா லக்னாதிபதி செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறது சாதகமாக தன்மை இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏல்பி லக்னத்துக்கு 9ஆம் இடத்துக்குரிய சந்திரன் வந்து ஏல்பி லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு, அதுவும் சாதகமாக இருக்க தன்மை இல்லை அப்படின்னு. ஏன்னா ஏல்பி லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்க கூடாது இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு அப்படின்றது தான் முக்கியமான விஷயம், ஓகேங்களா? காதல் வந்து சக்சஸ் ஆகுமா? சக்சஸ் ஆகும். ஆனா திருமணம் பண்ண அப்புறம் பிரிவு ஏற்படும் அப்படின்றதுல ஒரு சின்ன சந்தேகம் கூட இல்லை. அதனால இந்த டைம்ல வந்து காதலிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிள் இல்லை அப்படின்றது ஆணித்தரமா சொல்றோம். ஏன்னா சொல்ல வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம், உங்களுக்கு நல்லா நடக்குங்க, நல்லா இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நாளைக்கு போனோம்னா பிரச்சனையாகும். இன்னைக்கு இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு ஃபேவரபிளா இல்லை அப்படின்றது தான் முக்கியமான விஷயம், ஓகேங்களா? 3 வருட காலம் கழிச்சு இது பெரிய பிரச்சனையை ஒற்றுமை விடும் அப்படின்றது முக்கியமான விஷயம், ஓகேங்களா? அது நல்லா தெரியுது. ஆனா அதுக்கு காரணமே நீங்க தான் இருப்பீங்க. உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்கள் தான் அந்த மாதிரி அதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம், நாளைக்கு பிரச்சனைன்னு சொல்லலாம். அதனால நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருப்பது. இன்னைக்கு அட்ராக்ஷன் தான் காதல்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா அது பேர் காதல் கிடையாது, ஓகேங்களா? ஹார்மோன் ப்ராப்ளம்னு அர்த்தம், ஓகேங்களா? அந்த ப்ராப்ளம் வந்து இங்க ஆல்ரெடி இருக்கு, பிரச்சனை வரும். செவ்வாய் வந்து இந்த மிதுனத்துல இருக்கிற அமைப்பு சாதகமாக தன்மை இல்லை அப்படின்றது, இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு இது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால கவனமாக இருப்பது நல்லது. இது வந்து ஃபேவரபிள் டைம் கிடையாது,
உங்களுக்கு அட்வைசபிள் கிடையாது, லவ் மேரேஜ் அட்வைசபிள் கிடையாதுன்றத ஆணித்தரமா சொல்றோம். நன்றி. ரொம்ப நன்றி சார். ராஜன் சார், இது உங்களுக்கு உகந்த காலம் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, பாத்துக்கோங்க சார். சார் பவானி ராஜன்றவங்க, வணக்கம் சார். பவானி ராஜன் சார், சார் அடுத்து சிவான்றவங்க கேட்டிருக்காங்க சார். மேம் சொல்லுமா? மேம் பன்னெண்டு பதினொன்னு 1984 கரூர் மேம், மேரேஜ் எப்ப நடக்கும் சொல்லி கேட்டிருக்காங்க. 6:44 AM அவங்களுக்கு இப்போ திருமணத்திற்கான உகந்த காலமாக இருக்கு. இப்போ இந்த நேரத்துல அவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த காலத்தை 2023 டிசம்பர் வரையும் உங்களுக்கு திருமணத்திற்கான காலம். திடீர் திருமண வாய்ப்புகள், உடனடியாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் ஏற்படும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த நேரம் மன மகிழ்ச்சிக்குரிய திருமணமாக அதை நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலையில, நல்ல ஒரு சூழ்நிலையில திருமணமானது அமையும். ஆனா இதுவே இன்னும் காலம் தாண்டி அடுத்த வருஷம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு லக்னம் மாறிடும். லக்னம் மாறும்போது அங்க என்ன பண்ணுவோம், லக்னாதிபதியும் மேலாமதிபதியும் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய நபர்களாக மாறுறாங்க. அதனால இப்போ இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கு. ஆனா இந்த நேரத்துல பண்ணும் போதும் சில கர்ம கணக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விட்ட குறை தொட்ட குறைன்னு முன்னோர்கள் செய்த வினை உங்களுக்கு சில தடைகளை தந்து கொண்டிருக்கக்கூடிய, ஏன்னா 38 வயசு ஆகியும் இன்னும் ஏன் மேரேஜ் ஆகல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் அப்படிங்கறது அந்த முன்னோர்கள் செய்த அந்த வினைகளுடைய தாக்கமும் சில இருக்கு உங்க ஜாதகத்துல. அதனாலதான் இந்த இடர்பாடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. கட்டாயம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருந்து கைலாசநாதர் கோவிலுக்காவது, காசி விஸ்வநாதர் கோவிலுக்காவது போயிட்டு வாங்க. சனிக்கிழமை விரதம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை ஏற்படுத்தும், உங்களுக்கு சந்தோஷமான திருமண வாழ்க்கையை அமைச்சு தரணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாம எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஜாதகம் நீங்க பார்க்கக்கூடிய பெண்கள் வந்து கொஞ்சம் அடமண்டா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உங்களுக்கு தோற்றுவிக்கும். அது என்ன, பார்க்கும் போதே திமிர் பிடிச்ச மாதிரி இருக்கு, ஐயோ அந்த பொண்ணு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கு நீங்கன்னா இனிமேல் அந்த தவற செய்யாதீங்க. ஏன்னா ஏழாம் பாவம் சூரியனுடைய தன்மையில இருக்கும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் ஆனஸ்டான ஒரு நல்ல அதிகாரத்திற்கு உண்டான ஒரு பெண்ணாதான் இருக்கும். அதனால அந்த அந்த மாதிரி வரணும். இதுக்கு முன்னாடி பார்த்து நீங்க அதுக்காகவே நீங்க பதில் சொல்லாம இருந்தீங்க அப்படின்னா அதை இப்ப பாருங்க, அது உங்களுக்கு முடிவாகும். நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையக்கூடிய அமைப்பு இப்ப அந்த நேரத்துல இருக்கு. 2023 டிசம்பர் மாதத்திற்குள்ளாக அந்த வாய்ப்புகள் இருக்கு, பயன்படுத்திக்கோ. நன்றி. நிச்சயமா மேம். சிவா சார், உங்களுக்கு 2023 டிசம்பர் வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதை நல்லா பயன்படுத்திக்கீங்க. சார் எனக்கு ஒரு கேள்வி சார். சொல்லுங்க சார். இந்த மதம் மாறி திருமணம் பண்றவங்கல யாரு சார் பொதுவா வந்து அதிகமா மதம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் சார், ஆணா பெண்ணா சார்? இப்போ முன்னாடி எல்லாம் வந்து ஆண் வந்து இந்த மதம் மாறுறாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு பேருமே மதம் மாறுறதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா வந்து இந்த பெண்கள் வந்து ஆண்கள் வந்து அதிகமாக மதம் மாறக்கூடிய தன்மை வந்து ஜாஸ்தியா இருக்கு இப்போ அப்படின்னு வந்து ஆணித்தரமா சொல்ல முடியுது. இந்த டைம்ல வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த சமூகத்துல வந்து சில ஆண்கள் வந்து ஆணித்தரமா வந்து அவங்க மதத்துல இருக்காங்க, நீங்க மதம் மாறிதான் ஆகணும்னு சொல்லிட்டு பெண்களை வந்து கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்றத முக்கியமான வந்து ஒரு தகவல். இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல வந்து பெண்கள் வந்து அதிகமாக வேற வழி இல்லாம மதம் மாறி பிரச்சனைக்குள்ளாகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். பேரு முதற்கொண்டு எல்லாமே மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனா இவங்க அதாவது ரெண்டு பேரும் வந்து கலக்கும் போது மதம் வந்து குறுக்கீடு வர்றதில்ல. ரெண்டு பேரும் ஒன்னா சேரும் போது, லவ் பண்ணும் போது மதங்கள் குறுக்கீடு பண்றதில்ல. ஆனால் இது ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துட்டாங்க, சேர்ந்து லவ் பண்ணி நாளைக்கு திருமணம் பண்ணப்புறம் இவங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க, நம்ம வீட்டுக்கு கூட்டுன்னு வா, நம்ம மதத்துக்கு மாத்த சொல்லுங்கன்னு வந்து மாப்பிள்ளை வீட்டுல சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண் வீட்டுல என்ன சொல்லுவாங்க, நம்ம வீட்டுக்கு கூட்டுவா, நம்ம மதத்துக்கு மாத்துங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பிரஷர்ல வந்து ஈகோ ப்ராப்ளம் ஆகி நிறைய பிரச்சனை ஆகக்கூடிய நிறைய சார்ட் வந்து நான் பார்த்திருக்கேன். ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ப்ராப்ளம். ஆனா திருமணத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ற அளவுக்கு வந்துடுறாங்க ஆக்சுவலா. அதனாலதான் வந்து இந்த டைம்ல வந்து அந்த அளவுக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து 10 முறை 1 முறை யோசனை பண்ணுங்க.
மதம் மாறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணுங்க, ஏன்னா திருமணம் பண்ணலாமான்னு யோசனை பண்ணுங்க. நாளைக்கு இவங்க இவங்க சைட்ல இருந்தும் பிரச்சனை வரும், அவங்க சைட்ல இருந்தும் பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது ஈகோ ப்ராப்ளம் நைட்மே விட்டுரும். எங்க வீட்டுல அந்த மாதிரி சொல்றாங்களே, அங்க வீட்டுல எங்க நல்லா பண்றாங்களே, ஏன் வந்து நீங்க மட்டும் அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆப்போசிட்லயும் அதே மாதிரி சொல்லுவாங்க. நாளைக்கு வந்து பிரச்சனையாகக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும், அது ஈகோ ப்ராப்ளம்ல போய் விட்டு போய் ரெண்டு பேருக்கு டைவர்ஸ் ஆகுது. இந்த மாதிரி நிறைய சார்ட்ஸ் வந்து வந்திருக்கு நம்ம, அதனால இது சொல்றோம். ரொம்ப நன்றி சார். இந்த மதம் மாற்றம் அப்படிங்கறது இன்னைக்கு வீட்டோட மாப்பிள்ளையா வர்றதுக்கு பொண்ணுங்க கட்டாயப்படுத்துறாங்க அப்படிங்கறதான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பொண்ணுங்க எல்லாமே நல்லா படிச்சுட்டாங்க, நல்ல கல்வி அறிவியோட இருக்காங்க, நல்ல வேலைக்கு போறாங்க, என் இலக்கங்கள்ல சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறப்போ மாப்பிள்ளை தன்னுடைய வழிக்கு வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் நிறைய வீட்டுல இருக்கு. அதனால அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்க வந்துடுறாங்க. அதையும் இந்த நேரத்துல பதிவு பண்ணணும். ஆனா இது வந்து ஒரு பேரண்ட்டை விட்டு ஒரு பேரண்ட்டை வாங்கன்னு கூப்பிடுறதோ, எங்களுக்காக மதம் மாறியே ஆகணுங்கிற கட்டாயப்படுத்துதலோ, அது வந்து நம்ம நல்ல சமுதாயத்திற்கோ நல்ல அடுத்த தலைமுறையினரை உருவாக்குவதற்கோ உசிதம் கிடையாது அப்படிங்கறத இங்க பதிவு பண்ண வேண்டியது இருக்கு. அவங்கள அவங்களாக இருங்க, அவங்களுடைய தன்மைகளை மாற்றாம இருங்க. ஏன்னா அந்த தெய்வத்தை மாற்றி கும்பிடும் போது கூட சில தவறான ஒரு சூழ்நிலைகளுக்கு அவங்க நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாயிடுறாங்க அப்படிங்கறது உண்டு. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பதிவு பண்றோம். நிச்சயமா மேம். இனம் மாறி திருமணம் பண்றாங்களா மேம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் மேம். கண்டிப்பா. இது இப்ப மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துட்டோம். இப்ப ஜாதி மாறி பண்றாங்க, ஒரு காஸ்ட் விட்டு இப்ப கவுண்டர் வெள்ளாளர்ல பண்றாங்க, வெள்ளாளர் நாயுடுல பண்றாங்க, அது அந்த மாதிரி பிசி எஸ்சி ஏசி இப்படியே நிறைய நம்ம இனம் அப்படிங்கறது இருக்கு. இது மாறி மாத்தி பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இதே ராகு கேதுவோட சனி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறார். கீழ் லோயஸ்ட் காஸ்ட் அப்படிங்கறதுல சனி பகவானுடைய பங்கு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதனால சனீஸ்வரன் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடத்தோட தொடர்புல இருக்காரு அப்படின்னா, அங்க அந்த ராகுகேதும் கூட சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, கட்டாயம் அவங்களுக்கு வேற ஜாதி பெண்கள் வேற ஜாதி பசங்க அப்படிங்கறது அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துடுது அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இன்னைக்கெல்லாம் நம்மளே ஒரு சில ஜாதகங்களுக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குதுங்கிற ஜாதகத்திற்கு பரிகாரமாகவே அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது உண்டு. ஏன்னா நீங்க உங்க இனத்திலேயே பாக்காதீங்க, கொஞ்சம் உங்க அதுலயே அதாவது லவ் மேரேஜ் பண்ணிருப்பாங்க, மாத்தி பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருந்தா நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது உண்டு. அப்ப இங்க வந்து எங்க அங்க நன்மைகளை சாதக பாதங்களை யார் கொடுக்க கடமைப்பட்டவர்னா, சனி பகவான் தான் கொடுக்க கடமைப்பட்டவர் அப்படின்னு சொல்லலாம். அதனால சனீஸ்வரன் ஒரு ஜாதகத்தில் ஒரு ஏழாம் இடத்தோட தொடர்புல இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி அந்த வேற காஸ்ட்ல அதர் காஸ்ட்ல பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துருது. நன்றி. ரொம்ப நன்றி மேம். இனம் மாறி திருமணம் பற்றி ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க மேம். பத்து 10/10/1997 சார், சேலம். டைம் சொல்லுங்க. 9:30 AM சார். உங்க பேரு? அஸ்வதி சார். சார் கேள்வி வந்து எனக்கு இன்டர் கிராஸ் மேரேஜ் நடக்குமான்னு கேட்டிருக்காங்க சார். இப்ப வந்து இவங்களுக்கு வந்து அவிட்ட நட்சத்திரம் 1 பாதம் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது லக்னம் வந்து மகர லக்னம் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மகர லக்னாதிபதி நல்லா இருக்காரன்னா நல்லா இருக்காரு. ஆனா செவ்வாய் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் வந்து ஏல்பி லக்னத்துக்கு 11 இடத்துல இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம பதிவு பண்ணலாம். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது இந்த டைம்ல இருந்து எல்லாமே ஃபேவரபுளா இருக்கக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இந்த நிலைமை வந்து மாறக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த டைம் வந்து ஒரு ஃபேவரபுளான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இந்த திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக 100% நடக்கும் அப்படின்னு நம்ம பதிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? திருமணம் நடக்குமா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இங்க இருக்கு அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ரொம்ப நல்லது சார், திருமணம் நடக்கும்னு ஒரு நல்ல பதில் சொல்லியிருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார். மேம் உங்ககிட்ட ஒரு கேள்வி மேம். மேம் இந்த இன்டர் கிராஸ் மேரேஜ் லவ் மதம் மாதிரி திருமணம் 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு பொருந்தும் சொல்லலாம்ல மேம்?
கண்டிப்பா அவங்கள பார்க்கவே பார்க்காதீங்க, பொண்ணு கிடைச்சா பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றது உண்டு. அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லை. ஏன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு நம்ம அட்சய லக்ன பத்ததியில ஒருத்தருக்கு ஏழாம் பாவம் சிறப்பாக இல்லை, அது வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்கு அப்படின்னா அவங்க எந்த மேரேஜ் பண்ணாலும் அவங்களுக்கு பிரச்சனை தான். மனைவியினால பிரச்சனைகள், கணவனால பிரச்சனைகள், டைவர்ஸ், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை தான் கொண்டு போய் நிப்பாட்டும். அப்படி நிப்பாட்டும் போது என்ன பண்றோம், அந்த மாதிரி ஏற்படாமல் தவிக்கிறதுக்கு நீங்க பார்க்கும் போதே உங்களுடைய இதுல எதிர்பார்ப்புகள் உங்க இடத்துலயே வேணும், உங்க இதுலயே வேணும் அப்படின்னு இல்லாம கொஞ்சம் அடுத்தது மாத்தி எடுத்து பாருங்க. இந்த தோஷங்கிறது அங்க அடிபட்டு போயிடும், இந்த பாதிப்புங்கிறது அங்க குறைஞ்சிடும் அப்படிங்கறத சொல்றது உண்டு. அது வந்து 40 வயது 45 வயதுக்கு மேலையும் திருமணம் ஆகல அப்படிங்கிறவங்களுக்காக நம்ம சொல்லக்கூடிய ஒரு மாற்று பரிகாரம் அது. நன்றி மேம். இந்த இது வந்து இரண்டாம் திருமணத்துக்கும் சொல்லலாம்ல? கண்டிப்பா இரண்டாம் திருமணம்னா நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஒரே இதுலதான் வரணும். ஏன்னா ஒரே இதுல எடுத்துதான் அங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சே, அப்ப இன்னொன்னு பண்ணினாலும் அதே மாதிரிதான் இருக்கும். இப்ப அவங்க ஜாதகத்தில் 11 பாவம் சிறப்பாக இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல எதிர்பார்ப்போட நல்ல அவங்க இதுலயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 11 பாவமும் அவங்களுக்கு சிறப்பாக இல்ல அப்படிங்கிறப்போ நம்ம அவங்க இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்றதுனால அவங்களுக்கு அது வந்து ஒரு பரிகாரமாக மாறும். நிச்சயமா மேம். அடுத்த சார்ட் படிச்சிடலாம் மேம். சொல்லுங்க மேம். ஆனந்த்ன்றவங்க கேட்டிருக்காங்க மேம். 10/5/96 எப்ப மேரேஜ் நடக்கும்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க மேம். வயது ஆகுது அவங்களுக்கு. இப்ப அவங்களுக்கு தற்சமயம் சதயம் 4 பாதத்துல லக்ன புள்ளியானது போய்கிட்டு இருக்கு. கும்ப லக்னம், அட்சய லக்னமானது கும்ப லக்னமாக போய்கிட்டு இருக்கு. ராகு சூரியன் ராகு சார் ஃபர்ஸ்டே சொன்னாங்க, யாருக்கெல்லாம் மதம் மாறிய திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப இங்க அந்த சூரியன் ராகு சம்பந்தப்படும் போது இங்க மதம் அப்படிங்கறது லவ் பண்ணாதான் அந்த மதம் அப்படிங்கறத நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். அப்படி இல்லைங்கிறப்போ வேற இனம், வேற மொழி, வேற அந்நிய மொழிகள் பேசக்கூடிய ஆட்கள் அப்படிங்கறத நம்ம இங்க எடுத்துக்கலாம். அப்ப அந்நிய மொழி பேசக்கூடிய வரனை இவங்க செலக்ட் பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு சிறப்பாக உடனே திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதுவும் இப்பவே இருக்கு. இன்னும் ஒரு 5-6 மாதத்திற்குள்ளாக இவங்களுக்கு திடீர் திருமண யோகம் அப்படிங்கறது இருக்கு அப்படிங்கறத பதிவு பண்ணலாம். அதுக்கு அவங்க முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய இனத்திலேயே பார்க்கணும்னா அதை டிலே ஆகத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இதுவே இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த வருஷம் பாக்குறீங்கன்னா நட்சத்திரம் மாறிடும். புனர்பூச நட்சத்திரம் குரு 11 இடத்துல, அப்போ ஒரு நல்ல வாழ்க்கை துணையானது அமைவதற்குண்டான சூழ்நிலைகள் நிறையவே இருக்கு. இப்ப பிரச்சனைக்குரிய வரனாக தான் நீங்க எந்த வரன் பார்த்தாலும் அமையும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அதுக்கு 2025 ஏன்னா 27 ஆகுது, 27 அதிகம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இன்டர்காஸ்ட்ல ஒரு பெண் எடுத்து பண்ணுங்க. இல்ல இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பண்ணலாம்னா அடுத்த புனர்பூசம் புரட்டாதி நட்சத்திரம் 2 பாதம் வரும்போது உங்களுக்கு நல்ல திருமண யோகமானது காத்துட்டு இருக்கு, பண்ணிக்கலாம். அப்போ மனதுக்கு பிடித்த இனிமையான ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கறது காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி. நல்லது மேம். இன்னொரு 5-6 மாதத்துல நல்ல திருமணம் வாழ்க்கை அமையும் சொல்லி சொல்லிருக்கீங்க மேம். ரொம்ப நன்றி மேம். சார் அடுத்த சாட் பாத்துடலாமா சார்? சொல்லுங்க. மேகலா தேவின்றவங்க கேட்டிருக்காங்க சார். 22/12/92 சார். 5/3/PM சென்னையா? ஆமா சார், சென்னை. எப்ப திருமண வாழ்க்கை அமையும் சொல்லி கேட்டிருக்காங்க சார். திருமண வாழ்க்கை எப்ப அமையும்? இப்போ இவங்களுக்கு போயிட்டு இருக்கிற லக்னம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் 1 பாதம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த உத்திர நட்சத்திரம் லக்னாதிபதி யாரு, நட்சத்திராதிபதி யாருன்னா ரெண்டுமே சூரியன். ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுடைய இவங்களுடைய முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய குடும்பத்தினர் மூலமாக தடுக்க இவங்க எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும். எப்படி இருக்குன்னா எப்படி எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னா எனக்கு வந்து பணம் அதிகமாக கொடுப்பீங்களா, டௌரி அதிகமாக கொடுப்பீங்களா,
எவ்வளவு சவரன் போடுவீங்க? ஏன்னா ஏஎல்பி லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்கார். அப்போ எவ்வளவு வந்து நகை போடுவீங்க நீங்க? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் இல்லாம இருந்தா இது வந்து திருமணம் சம்பந்திங்கன்னா ஆல்ரெடி 30 வயசு ஆயிடுச்சாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி கேள்விகள் இல்லாம இருந்தா இந்த டைம்ல வந்து திடீர் திருமணம் அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பதிவு பண்ணலாம். இல்ல அப்படின்னா இது கொஞ்சம் மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அக்டோபர் 2023 அப்புறம் சாதகமான தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் வந்து இவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த திருமணம் சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றது நம்ம பதிவு பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து எப்போன்னா அக்டோபர் 2023 அப்புறம் ஃபேவரபுளான டைம் இருக்கு, அந்த டைம்ல திருமணம் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா இவங்க ஃபேமிலியில இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்க கூடாது. ஓகேங்களா? நீங்க டிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு எவ்வளவு போடுவாங்க, எவ்வளவு சவரன் போடுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரக்கூடாதாங்க. அது கேள்வி வந்தது அப்படின்னா இவருடைய மேரேஜ் லைஃப் வந்து தள்ளி போகும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நன்றி, ரொம்ப நல்லது சார். மேகலாதேவி மேம், உங்களுக்கு ஒரு சார் வந்து அக்டோபர் 2023க்கு அப்புறம் நல்ல வாழ்க்கை அமையும் சொல்லிருக்காங்க, நல்லபடி அமையட்டும் சார். இந்த ராகு கேது இதுக்கெல்லாம் பரிகாரம் ஏதாவது சொல்லலாமா சார்? நிறைய சொல்லலாமா. ராகு கேது சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும் போது துர்கையம்மன் வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரெண்டாவது டைரக்டா இந்த அம்மன் வழிபாடு, அதாவது நம்ம வந்து பிள்ளையார் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு இப்படின்னு சொல்றதை விட வந்து பாத்தீங்கன்னா ராகு கேத்து தோஷத்துக்கு வந்து நம்ம சொல்ற வழிபாடு என்ன என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, மாற்று மதத்தினர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏழ்மையான நிலைமையில இருக்கிறவங்களுக்கு உதவி செய்தல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயமும் ஒரு பரிகாரமாக வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? மன வாழ்க்கை சிதைந்தவர்கள் இருக்காங்க இல்லையா, மன வாழ்க்கை சிதைந்தவர்கள் அவங்களுக்கு உதவுவது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மென்டலி ரிட்டார்டட் பர்சன்ஸ்ன்னு இருப்பாங்க ஓகேங்களா, அவங்களுக்கு உதவுவது. அதே மாதிரி நிறைய பேர் சூசைட் அட்டன் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா, அந்த மாதிரி பீப்புளுக்கு உதவுறது. மற்ற மதத்தினர்களுக்கு உதவுவது ஓகேங்களா, மற்ற அதாவது விடோ இருப்பாங்க அவங்களுக்கு உதவுவது ஓகேங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க ஒரு அட்சய லக்ன பத்ததி ஜோதிடரை அணுகி அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த ராகு கேத்து எங்க இருக்கு, என்ன விதமான பரிகாரங்கள் அவங்களுக்கு சொன்னா சரியா இருக்கும்னு அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர்கள் சரியாக சொல்லுவார்கள். ஓகேங்களா? இந்த ராகு கேத்துவே வந்து சுக்கரனுடைய வீட்டுல இருக்கன்னா ஒரு கைம்பண்ணுக்கு உதவணும் அப்படின்னு வரும். இதே ராகு கேத்து வந்து செவ்வாயனுடைய வீட்டுல இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரு அதாவது மனச்சிதைவு அடைந்தவர்களுக்கு உதவுவது அப்படின்னு, ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ஏற்கனவே ஆயிருக்கும் அவங்களுக்கு உதவுவது, ரத்த தானம் செய்வது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இது இருக்கு ஓகேங்களா. இதே மாதிரி இப்போ ராகு கேத்து வந்து குரு வீட்டுல இருந்தாரு வச்சுக்கோங்களேன், ஒரு ஞானிக்கு உதவுவது, துறவிக்கு உதவுவது, ஒரு ட்ரெஸ் எட்மை வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கறது ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு ஒரு ராசிக்கும் இதே வந்து கேத்து வந்து மிதுனத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கிற பசங்களுக்கு உதவுவது ஓகேங்களா, ஏழ்மையான படிக்கிற பசங்களுக்கு புக்கு வாங்கி கொடுக்கறது ஓகேங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்து பார்த்து நம்ம வந்து உதவி செய்யறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. இது எல்லாமே வந்து சூட்சமங்கள் நிறைய இருக்கு. அதனால ராகு கேத்து எந்த இடத்துல இருக்காங்க, இதே வந்து ராகுவோ கேத்துவோ சனியினுடைய வீட்டுல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிரைனேஜ் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஓகேங்களா, டிரைனேஜ் ஒர்க்கர்ஸ்க்கு உதவுறது ஓகேங்களா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அவங்க பசங்களுடைய படிப்புக்கு உதவுவது, இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து குப்பை அள்ளுறவங்க பெண்களாக இருக்கிறார்கள், பெண்கள்ல நிறைய பேர் வந்து விடோவா இருக்காங்க ஓகேங்களா, குப்பை அள்ளுற பெண்கள்ல விடோவா இருக்காங்க, அவங்களுக்கு உதவுவது. இந்த மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு பரிகாரம் இருக்கு ஓகேங்களா. அவங்க எல்லாமே நம்ம வந்து நம்ம டைரக்டா சொல்ல முடியாது இது, ஏன்னா சொல்லிட்டோ இருந்தாலும் வச்சுக்கோங்க டைம் போயிட்டே இருக்கும். அதனால இவங்க ஒரு அட்சய லக்ன பத்ததி ஜோதிடரை அணுகினால் எந்த டைம்ல என்ன பரிகாரம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம தெள்ள தெளிவா சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் இருக்கு, சின்ன சின்ன பரிகாரங்கள் இப்ப லட்சுமி நரசிம்மர் வழிபாடு அப்படின்னு சொல்லலாம்.
ஓகேங்களா, பிரத்யங்கரா வழிபாடுன்னு சொல்லலாம், காளி வழிபாடுன்னு சொல்லலாம், துர்கையம்மன் வழிபாடுன்னு சொல்லலாம், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஓகேங்களா. இது எந்த இடத்துல ராகு கேத்து இருக்கு அப்படின்னு சொல்றத பொறுத்து வந்து நம்ம வந்து நம்ம அழகா கைட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க பெரிய பெரிய டிசிஷன் எடுக்கிறாங்க, பெரிய பெரிய டிசிஷன் எடுக்கிறாங்க, பெரிய முதலீடு பண்ணி தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கை முதலீடு, இதுவாத முதலீடோட போயிடும். ஆனா ஒரு திருமணம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லைஃபையே தொலைச்சிருவாங்க. இப்போ அந்த மாதிரி ரெண்டு மூணு ஜாதகம் பார்த்தோம் நம்ம, லைஃபையே தொலைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏல்பியில விருச்சக லக்னம், சந்திரன் வந்து 12 இடத்துல, அதே மாதிரி லக்னாதிபதி எப்படி இருக்காருன்னா 8 இடத்துல இருக்காரு, மிதுன ராசியில இருக்காரு. இந்த மாதிரி ஜாதகருக்கு என்ன, இந்த மாதிரி ஜாதகருக்கு பரிகாரம் இருக்கு அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம் ஓகேங்களா. ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து அவங்களுக்கு கைட் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர்களுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அழகா கைட் பண்ண முடியும் அப்படின்றது முக்கியமான விஷயம். இதை வந்து மாத்தி அமைக்க முடியும் அப்படின்றதும் முக்கியமான விஷயம் ஓகேங்களா. அதை வந்து நம்ம ஏஎல்பி அஸ்ட்ராலஜர மீட் பண்ணி அவங்க பேசினாங்க அப்படின்னு சொன்னா அதை பண்ண முடியும் அப்படின்றது சொல்லிக்கலாம். நன்றி. நிச்சயமா சார், சார் நம்ம அட்சய லக்ன பத்ததிங்கிறது வந்து வாழ்வியல் பரிகாரங்கிறத சார் எவ்வளவு அழகா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க சார். நீங்களும் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடரை அணுகலாம், இல்ல அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் ஆகுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அழகா சொல்லியிருக்கீங்க சார். நிச்சயமா சார், பாத்துட்டு இருக்க மக்கள் வந்து அதை பயன்படுத்திருப்பாங்கன்னு நம்ம நம்பலாம் சார். மேம் அடுத்த சாப்டர் இதுல ஒரு இன்னொரு விஷயம் நம்ம பதிவு பண்ணலாம். அதாவது நிறைய பேர் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி இப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஜோதிடரையும் பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஜோதிடர் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதனால்தான் நம்ம சொல்றோம், ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு ஜோதிடரை வந்து பார்த்து அவங்களுக்கு பைசா கொடுக்கறத விட நீங்களே ஒரு அட்சய லக்ன பத்ததி ஜோதிடராக ஆனால் உங்களுடைய வாழ்க்கை வந்து பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். உங்களுடைய சுற்று வட்டம் இருக்கு இல்லைங்களா, சொந்தக்காரங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சொந்தங்கள் அனைவருக்கும் நீங்க கைட் பண்ண முடியும் அப்படின்றது முக்கியமான விஷயம். அப்ப எப்படி இதை பண்ணணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு பாருங்க, எந்த பேரண்ட்ஸுக்கு பிரச்சனை இருக்குன்னு பாருங்க, உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்களா, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்க குழந்தைகள் திருமண வயதுல இருக்காங்களா, அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம், அவங்க எல்லாம் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடராக ஆகலாம். உங்களுடைய வரனை நீங்களே பார்த்து கொள்ளலாம் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். உங்களுடைய வரனை நீங்களே பார்த்து கொள்ளலாம். அப்போ இதுக்கு ஒண்ணுமே பெரிய ஒரு விஷயமே கிடையாது. இதெல்லாம் இன்னைக்கு 5000 ரூபீஸ் செலவு பண்றதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது. ஒரு பண்டிகை அப்படின்னு வந்தாவே 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் செலவு பண்றாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி விஷயங்களை லைஃப்ல ஒரு முதலீடு மாதிரி பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை சரி, உங்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் நீங்க ஒரு கைடா மாறக்கூடிய தன்மை இருக்கு. உங்களுடைய சொந்த மகனோ மகளுடைய வாழ்க்கையை செம்மையாக செதுக்கிக் கொள்வதற்கு உண்டான நல்ல விஷயங்கள் இந்த அட்சய லக்ன பத்ததி படிச்சவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் வந்து இது ஒன்லி வந்து 15 days கோர்ஸ் தான், 15 நாள்ல வந்து உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கத்துக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்ச நாள்ல வந்து பெரிய அஸ்ட்ராலஜரா ஆகிறதுக்கு உண்டான நிறைய பேருக்கு வழி நடத்துதல் சம்பந்தப்பட்ட விஷயத்த இவங்க வந்து கைட் பண்ணுவாங்க நிறைய பேர் ஓகேங்களா அப்படின்றத நம்ம பதிவு பண்ணலாம். நன்றி. கண்டிப்பா நிச்சயமா சார், சார் சொன்ன மாதிரி இது வாழ்வியல் வழிகாட்டி நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்ம எப்படி அதை ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஜோதிட முறை தான். அதுவும் ரொம்ப நாள் நீங்க இழுத்துக்கிட்டு இருக்கணும், பல வருஷங்களா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தியரி எல்லாம் உடைச்சு 15 நாள்ல உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத உங்களால ஈஸியா உங்களால சுலபமா தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஏல்பி ஜோதிட முறையை தவிர வேற எந்த முறையிலையும் அது சாத்தியப்படாது அப்படிங்கிறத இங்க பதிவு பண்ணிக்கிறோம். நீங்க இப்பவும் இந்த வகுப்புல கலந்துக்கணும் அப்படின்னு விரும்புறீங்கன்னா வரக்கூடிய திங்கட்கிழமை வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது, நியூ பேட்ச். அந்த திங்கட்கிழமை வகுப்புல நீங்க கலந்துக்க முடியும். நீங்க உங்களுக்கு கலந்துக்கணும்னா கீழே நம்பர் இருக்கும், நம்ம அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர்களுடைய நம்பர்கள் இருக்கு, கண்டிப்பா நீங்க அதை பார்த்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்றதுனா பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கையும் மாறும், எங்க வாழ்க்கை மாறி இருக்கு அதே போல உங்க வாழ்க்கையும் மாறும் அப்படிங்கிறதுக்கு நாங்க பிரீத்திக்கு நான் கேரண்டிங்கிற மாதிரி அத நித்யா மேம் உங்க ஃபேமிலி தான் சொல்லணும் பிரீத்திக்கு எவ்வளவு அளவுக்கு கேரண்டி அப்படின்னு. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் ஜோதிடம் படிங்கன்னு தாங்க நாங்க சொன்னோம், ஆனா அவங்க நித்யா ராஜதுரை அவங்க குடும்பத்துல அத்தனை பேரும் ஏஎல்பி ஜோதிடர்கள் அப்படிங்கறத இங்க பதிவு பண்ண விரும்புறோம்.
வீட்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தா வந்து மூணு பேத்துல யார்கிட்ட போய் கேக்குறதுன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வந்துருது மேம். எந்த ஒரு விஷயம்னாலுமே எங்களை மூணு பேத்துல யாராவது ஓரளவு கன்சல்ட் பண்ணாம பண்ண மாட்டாங்க மேம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈகர் ஆயிட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா இது நடந்துச்சு ஏன் நடந்துச்சு என்ன கிரகம் போச்சு எனக்கு அந்த நேரத்துல அப்படின்னு ஒரு கேள்வி எங்கிட்ட வந்து கேக்குறாங்க மேம். இனிமே அப்படி கேக்குறவங்கள்ட்ட சொல்லுங்க மூணு ஜோதிடர்கள் பத்தாது நீங்களும் ஜோதிடர் ஆயிடுங்க எங்கள்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிடுங்க. நிறைய சொல்லிக்கிட்டுதான் மேம் இருக்கும், ஜோதிடர் ஆகுங்கன்னு சொல்லிட்டுதான் மேம் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அது ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம், நீங்க அதை அனுபவிச்சு பாருங்க அப்ப புரியும் இந்த ஜோதிடம் என்ன, இதனுடைய சுவை என்ன, இதை எப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுது, யாரையெல்லாம் நம்ம மாத்த முடியும், யாரையெல்லாம் மாத்த முடியாது, மாத்த முடியாதுன்னா போவோம் தலையெழுத்து இதுதான் அப்படின்னு விட்டுட்டு அடுத்த வேலையை நம்ம பாத்துக்கலாம். மாத்த முடியும்னா வாங்க ஐயா நீங்க உங்க ஜாதகம் இப்படி இருக்கு இதை நீங்க மாத்திக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க மாறி இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவங்க வாழ்த்துறாங்கன்னா அதுதான் பெரிய சந்தோஷம். அதை விட வேற கோடி ரூபாய் அவங்க கொடுத்து நம்ம கிட்ட பலன் பார்த்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் எப்ப கிடைக்கும். உங்களால என்னுடைய வாழ்க்கை மாறுச்சு, இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம், உங்களுடைய அந்த கைடுங்கிறது எங்களுக்கு சிறப்பான பலன்களை தந்துச்சுன்னு சொல்ற அந்த வார்த்தைக்காக தான், அந்த ஆத்மார்த்தமான அந்த வார்த்தைகள் ஆயிரம் கோடிகளுக்கு சமம். அதனாலதான் நம்ம வந்து ரொம்ப திருப்தியா இந்த அட்சயலக்ன பத்ததிங்கிறது நிறைய பேருடைய ஆசீர்வாதங்களை நமக்கு பெற்று தருது அப்படிங்கறது உண்மை. அதனாலதான் இந்த விஷயம் நான் பெற்ற இந்த பயன் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மூர்த்தி சாரும் எல்லாரையும் ஒரு ஜோதிடரா உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை வெளிப்படுத்துவதற்காக தான் எங்களால முடிந்த ஒரு சிறு உதவியாக நாங்களும் இந்த அட்சயலக்ன பத்ததிங்கிறது எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக எங்களால முடிந்த சிறு முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்களும் அட்சயலக்ன ஜோதிடர் ஆகலாம், வாருங்கள் பயணிப்போம் அப்படிங்கறதோட இன்னைக்கு நிறைய நேரம் பேசிட்டோம். மீண்டும் நாளைக்கு இனியதொரு தலைப்பில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது சாந்தி தேவி ராஜேஷ்குமார் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். நன்றி. இதுல இன்னொரு விஷயம் சொன்னா மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி மாற்றம் வந்து உங்க லைஃப்ல வேணும் அப்படின்னா நீங்க கீழே இருக்கிற நம்பர் யாரு நம்பரா இருந்தாலும் சரி, சாந்தி தேவி மேடம் நம்பரா இருந்தாலும் சரி, என்னுடைய நம்பரா இருந்தாலும் சரி, நீங்க அணுகி வந்து ஃபோன் பண்ணி ஜோதிடர் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி நீங்க பேசிக்கலாம் அப்படின்றது முக்கியமான விஷயம். நான் வந்து ஜோதிடர் ஆகணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்றது நீங்க பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கைட் பண்றதுக்கு நாங்க எல்லாருமே ரெடியா இருக்கோம் அப்படின்றதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. திருப்பம் வந்து நாளைக்கு திருப்பியும் அந்த லைவ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடரும். நாளைக்கு வேறு தலைப்புல வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம் மேம். ஒரே ஒரு பதிவு மேம், அடுத்த மதத்தினரை வந்து மதிக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு 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 உதவியவே வந்து பரிகாரமா சொன்னது நம்ம அச்சயலக்ன பத்ததியில மட்டும்தான் சார். இது வந்து சார் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம். மூர்த்தி சார் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு பொக்கிஷம், இது எல்லாருமே பயன்படுத்திக்கீங்க, வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும்னு சொல்லி அனுபவத்துல சொல்றேன் சார், அனுபவத்துல நான் சொல்றேன் மேம். கண்டிப்பா மேம், நன்றி நன்றி, வணக்கம் மேம். நன்றி மேடம், நன்றி, தேங்க்யூ.